வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மில்லா காசுன்னு பேசுகிறோம். நம்ம பிஸ்மில்லா காசு இருக்கிற இடம் எது தெரியுங்களா? இந்த பேனர்லேயே தேர்த்து பாருங்கள். மெயின் ரோட்லேயே பேனர் இருக்கும். வேலூர் டு திருவண்ணாமலை போகிற ரோட்டில் சந்தவாசல், சந்தவாசல் மெயின் ரோட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் வரட்டுமே இந்த பேனர் பெஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அட்ரெஸ்ஸு. நேராக சந்தவாசல் வந்து வேலூர் போகிற ரோட்டில் 1 கிலோமீட்டர் வந்தால் நம்ம ஆஃபீஸ் வந்துடும். ஷாப் ஓப்பன் பண்ணி 4 வண்டி கொடுத்துட்டேங்க. 4 நாளில் டெய்லி ஒரு வண்டின்னு ஷோல்டர் நிறைய கொடுத்துட்டேன். ஷோல்டர் வீடியோ வரும் இப்போ பாருங்கள். இப்போ நம்மள்ட்ட பாருங்கள் பிஸ்மில்லா காசில். இப்போது நம்மளை டாட்டா இண்டிகா ஒன்று வந்திருக்கு. டாட்டா இண்டிகா அம்மா மகேந்திரா வெரிட்டோ சிங்கிள் ஓனர் மகேந்திரா வெரிட்டோ வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா TN23 டாட்டா இண்டிகா TN23 சிங்கிள் ஓனர். அது இண்டிகா லோ பட்ஜெட், ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் கோட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷனு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்டர் லாக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இனோவா டைப் மாரி பின்னாடி சீட்டும் நீட்டாக வரும். இது ஒன்று வந்திருக்கு சார். கோலசி வேறு லெவலில் இதுவும் போடுறேன் பாருங்கள். ரிக்ஸு சொன்னேன்ல, இப்போ எதுவும் வந்துச்சு, ரிக்ஸ் வந்துச்சு. இப்போது ரிக்ஸும் இப்போ இன்றைக்கி போட்டுறேன் வீடியோவில், அதுவும் பாருங்கள், நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜைலோ வேறு மாரி இருக்குங்க. இப்போ ஷாப் வீடியோவில் போட்டோம், இப்போ திருப்பணம் காமிக்கிறேன். இன்னும் லோ பட்ஜெட் கம்மி பண்ணி போகணும்னு சொல்ல போகிறேன். அதோட 20,000 ரூபா லெஸ் பண்ணி சொல்ல போகிறேன். ஜைலோ ஒன்று இருக்குது. அப்புறமா சும்மா ஒன்று இருக்குங்க நம்மள்ட்ட. சும்மா வந்து நேரில் வந்து பாருங்கள், இதுவும் இருக்குது. அதுக்குமா டவேரா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. 235,000 ரூபா தான், 235,000 ரூபாய்க்கு டவேரா யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. 235,000 தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா. இன்னமும் ஒன்று இருக்குங்க, முன்ன போட்ட ரேட்டோட இன்னும் கஸ்டமர்கிட்ட சொல்லி கம்மி பண்ணியிருக்கேன். இந்த முறை வீடியோவில் பாருங்கள், லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இன்னொரு ரேட்டு ஓடிடுங்க, முன்ன போட்டதோட இன்னும் கம்மி பண்ணி கொடுக்குறேன், வந்து எடுத்துங்க. அப்புறமா சஃபாரி இதுவும் நான் எல்லாம் காமிக்கிறேன், ஓட்டிலாம் காமிக்கிறேன். வண்டி பக்காவாக இருக்குது. ஒரு புல்லட் ரேட்டோட கம்மி தான் இதுவும் இருக்குது நம்மள்ட்ட. அதுக்குமா பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சாவன் வந்துருக்கு. TN23 பாஸ் நம்பர் வந்து பாஸ்ன்னு சொல்லுவாங்க. 6055 வந்தாலே பாஸ்ன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஓனர் மான்சாவன் இருக்குது நம்மள்ட்ட, பக்காவாக இருக்குது. இது நாளைக்கு வரும் தனியாக வீடியோ, இப்போதைக்கு இருக்குன்னு காமிச்சிடறேன். டாட்டா மான்சா ஒன்று ஒரு ஓனர் ஃபுல் ஆப்ஷனில் இருக்குது. நம்ம டாடா ஏசி ஒன்று சொன்னங்களே, நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஃபைனான்ஸ் கேட்குறீங்க. ஆனால் நம்மளோட ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இல்லை, ஒன்லி சேல் மட்டும் தான். இது போட்டது நான் இன்னும் ஆஃபர் பண்ணுறேன், இன்னமும் கம்மி பண்ணி தரேன். டாடா ஏசி மெகா இருக்குது, 2016 இதுவும் சொல்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்துங்க. இன்னும் பாருங்கள் ஹுண்டாய் சாண்ட்ரோ ஒன்று இருக்குங்க நம்மள்கிட்ட. நீங்கள் ஹுண்டாய் சாண்ட்ரோலாம் பாருங்கள், 10 வந்து 2 10 போடுறாங்க. நான் 12 போட்டிருக்கேன், 2 5 நேரில் வாங்க. இதுவும் என்ன நெகோஷியல் பண்ணுவோம், பண்ணி தரேன், ஆஃபர் பண்ணியே தரேன். ஒரு 10,000 லெஸ் பண்ணியே தரேன், நேரில் வந்து பாருங்கள். ஷாப் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவை போடுறேங்க. இது வண்டி வந்து டாப்பாக இருக்குது, கோலசி அவ்வளோ நல்லாயிருக்கும் வண்டி. வண்டியே லுக்கு வேறங்க. வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரு TN10E00 நம்பர், சூப்பர் நம்பர். அது நம்பரும் நல்லாயிருக்கும், வண்டியும் தெளிவாக இருக்குது, பக்கம் டாப்பாக இருக்குங்க. 2 சாவி இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன். ஏசி வந்துடும், ரூப் ஏசி வந்துடும், கம்பெனிதே ரூப் ஏசி. இதில் வரத்து வேறு மாரி காமிக்கிறேன். அதேமாரி ஷீட் வந்து இனோவா டைப்பில், பின்னாடியே நீட்டு ஷீட் வரும், பக்காவாக இருக்க வண்டி. ரூப் ஏசி, ஏசி பவர் ஸ்டேரிங்கு, பவர் உண்டோ, சென்டர் லாக் எல்லாம் வந்துடும், ஏட்டு ஜெட் வந்துடும். டயர்லாம் பார்த்தீங்கன்னா 2 டயர் 90%, 2 டயர் 80% இருக்குது. எஃப்சி 2028 தான் எஃப்சி வரும் உங்களுக்கு. 2028 எஃப்சி வரும். 2 ஓனரு பக்கா ஓன்படு, ஃபுல் ஆப்ஷனுங்க. ஏ கோலசியில் ஃபுல் ஆப்ஷன், பின்னாடி ஷீட் வரும், வரத்தில் பின்னாடி வந்து பேபி ஷீட் மாரி இப்படி தான் போவோம். எதுனா ஒன்று டாப் அண்ட் டாப்புக்கு தான் அதுமாரி வரும். டாப் அண்ட் மாடலு எஸ்டா ஃபோகம் லைட்லாம் போட்டு வண்டி தெளிவாக இருக்குது. இப்போ இன்டீரியர் அவுட்லுக்லாம் காமிக்கிறேன், எல்லாமே பார்த்துருங்க. வண்டி வந்து தெளிவாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். சில்வர் கலர் வண்டி இது, டென்டோ கிராச்சஸும் இருக்காது. ஃப்ரண்டில் இருக்க டயர் 2 டயரும் புது டயருங்க, 90% இல்லை புது டயரு. பின்னாடி இருக்கிறது 80% இருக்குது. இங்கே வண்டி உள்ள இன்டீரியர் காட்டுறேன் பார்த்துங்க. வண்டி வந்து பக்காவாக இருக்கும், பவர் ஒண்டோலாம் ஒர்க்கிங்கு. கிலோமீட்டர் 87,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, செட்டுலாம் நல்லா ஒர்க்கு. வண்டி பாருங்கள், டாப்லாம் பாருங்கள், க்ளீனாக இருக்கும். ஏசிலாம் பார்த்துங்க, ஏசியும் ஒர்க்கு, எல்லாமே பக்காவாக இருக்கும். ஷீட் பார்த்துங்க, இந்த ஷீட்டுக்கு தான் அந்த லுக்கு, நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி. ஃப்ளோர் மேட்லாம் போட்டு எல்லாமே வண்டி பக்காவாக வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு, நீட்டாக தெரியுதுங்களா. இந்த டோர் பேட்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, ஒரிஜினாலிட்டிலே இருக்குது. ஷோரூமில் கொடுக்கட்டும் இதுமாரி தான் கொடுப்பாங்க, அந்த ஒரிஜினாலிட்டிலே டோர் பேட்லாம் இருக்குது. இந்த பேக் ஷீட் பாருங்கள், நல்லா இனோவா டைப்லேயே இருக்குங்க, சேம் லோ பட்ஜெட்டில் இனோவா டைப்பில் இந்த வண்டி இருக்குது, நல்லாவும் இருக்குது வண்டி. வண்டி பார்த்துங்க, ஷாப் வீடியோனால டக்கு டக்குன்னு முடிக்கணும், அதனால் நான் சீக்கிரம் முடிச்சுடுவேன். ஆனால் டாப்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்ஜினும் ஷார்ட் பண்ணி காமிச்சிடறேன், அதுவும் பார்த்துங்க, எல்லாமே பக்காவாக இருக்கும். வண்டியே நீட்டாக இருக்கும், வண்டியில் எந்த குறையும் இருக்காது. இப்போ இன்ஜின் ஷார்ட் பண்ணுறேன், அதுவும் பார்த்துங்க. இப்போ இன்ஜின் ஷார்ட் பண்ணி ஆயிடுச்சு, வண்டி ஓடி நிற்கு. இப்போது ஸ்டிக் எடுக்கிறேன், பா ரேஸ் பண்ணு. இதை பாருங்க, கையை வைக்கிற ரேஸ் பண்ணு. காயிலோ புகை அடிக்காது, இன்ஜின் ஒரிஜினாலிட்டியில் இருக்குங்க, 100% இன்ஜின் பக்காவாக இருக்குது. அதே வண்டி தான் டொயோட்டோ கோலசி,
இன்ஜின் டாப்பாக இருக்குது. மூணு நிமிஷத்துக்குள்ளே பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் சீக்கிரம் சீக்கிரமாக, ஏன்னா நிறைய ரொம்ப தூரம் போனால் பார்க்கறது மாட்டாங்கன்னு ஷார்ட்டாக முடிக்கிறேன், டிக்கெட்டை டக்கு டக்குன்னு முடிக்கிறேன். அதனால் இதை ரேட் பார்த்தீங்கன்னா 255,000 ரூபாய் கேட்குறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கடனில் இருக்குது, இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் இருக்குது. டீசல் வண்டி மைலேஜ் 17 கொடுக்கும், இது கோலேசி நல்லா மைலேஜ் கொடுக்கும், 88,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. இன்ஜின் பக்காரு காமிச்சுக்க, நேரில் வாங்க, என்ன நகை சொல்லமும் பண்ணித்தரேன். 255 கேட்குறாங்க, வீடியோ பார்த்துட்டு வாங்க பார்த்துக்கலாம். அடுத்த வண்டி பாருங்கள், மாருதி ரிக்ஸு, வண்டி பக்காவாக இருக்குங்க. எத்தனையோ பேர் கேட்டாங்க அப்போல்லாம், இல்லை இல்லை எனக்கு ஓனும் ஓனும்னு, நம்ம லோக்கலில் சுத்தத்துக்குன்னே வச்சுருந்தோம் சரிங்களா. ஆனால் வண்டி ஷோரூம் கண்டிஷன் பக்காவாக இருக்குது. இந்த வண்டியை நான் அடித்து சொல்லுவேன், இன்ஜின் அவ்வளோ டாப்பாக இருக்குது. ஏன்னா 5 மாதம் நான் ஓட்டிருக்கேன், ஒரு வியாபாரிக்கு தான் தெரியும். இப்போ இந்த வண்டி நல்லா இருக்குன்னா நான் 5 மாதம் வச்சுருந்தேன், வண்டி நல்லாயிருக்கு, ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணிட்டேன் நான். வண்டி பக்காவாக இருக்கும், ஏசியும் கேஸ் ஏற்றி வச்சுருந்தேன், ஏசியும் ஃபுல் கூலிங்கு, ரெண்டு ஓனர் இருந்துச்சுங்க வண்டி. சரி நம்ம ஓட்டுறோம்னா நம்ம நேம் சேஞ்ச் பண்ணி ஓட்டணும்னு நம்ம ஸ்டாப் பேரில் தான் போட்டிருக்கேன், வேலூர் ஆட்டியில் தான் வண்டி இருக்கும், நம்ம ஸ்டாப் பேரில் தான் 3வது ஓனர் மாற்றினேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஓனர் மாற்றலாம்னு பிரச்சனை இல்லை, நீங்கள் வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம். நீங்கள் வண்டி டாப்பாக இருக்குங்க, TN 12A 27 15, இப்போ இருக்கிறது 3 ஓனர், 2013 2028 இருக்கும், கரண்டில் இருக்குது, சில்வர் கலர் வண்டி, வண்டி டாப்பாக இருக்குங்க, வண்டியே பக்காக இருக்குது. இதோட ப்ரைஸ் பாருங்கள், இந்த ரிக்ஸ் விடிஐ டாப் அண்ட் மாடல், டாப் அண்ட் டாப் இது. இந்த விடிஐலாம் பார்த்தீங்கன்னா எப்போ எங்கே பார்த்தாலும் இதெல்லாம் வந்து 290 2.85 கீழே யாருமே போடல, நல்லா சர்ச் பண்ணுவாங்க. நான் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா கம்மி கம்மி தான் கோட் பண்ண போகிறோம், 249,000 நான் வச்சுருந்தோமே, இது 270 கூட கேட்டாங்க, அப்போ நான் கொடுக்கல, எனக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கினேன் சரிங்களா. இப்போ என்ன ஆச்சுன்னா வேறு வண்டி எடுத்துகிட்டு நான் செவலில் குரூஸ் எடுத்துட்டேன், அதனால் இது கொடுத்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, குரூஸ் வேறு மாற்றிட்டேன் இப்போது, அதனால தான். ஆனால் வண்டி டாப்பாக இருக்குங்க, 26 மைலேஜ் கொடுக்குதுங்க, கண்டிப்பாக நீங்கள் எடுத்துன்னு போங்க, 26 தான் மைலேஜ் கொடுக்குது, எனக்கு நல்லா தெரியும். 1000 ரூபாய்க்கு இங்கேருந்து சென்னைக்கு போய் வந்து எந்த வண்டியும் போய் வரல, இது அவ்வளோ டாப்பாக இருக்குது, வண்டியே வேறு லெவலில் இருக்குங்க, பக்காவாக இருக்குது. இந்த ஷாப் வீடியோவில் இந்த வண்டியை சொல்கிறேன், அடித்து சொல்லுவோம், 100% வந்து எல்லாமே தெளிவாக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. கிலோமீட்டர் ரொம்ப கம்மி தாங்க, நான் எடுக்கிட்டோமே அது கம்மியாக தான் ஓடிஞ்சு, அதுவும் சர்ச் பண்ணிட்டு சொல்லிடுறேன். இப்போது 4 பவர்ண்ட் வந்துடும், எல்லாம் வந்துடும், இப்போ இன்டீரியர் காட்டுறேன் பார்த்துங்க. வண்டி வந்து பாருங்கள் டாப்பாக இருக்கும், டயர்லாம் புது டயருங்க, டயர் மாற்றணும் அதெல்லாம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும், டயர் பக்காக இருக்கும், ஃபுல் பட்டன் இது சேர்த்துல அவங்களுக்கு அப்படி தெரியும் இங்கே. ஆனால் டயர்லாம் ஃபுல் பட்டனு, 4 டயரும் எம்ஆர்எஃப் டயரு நல்லாயிருக்கும். இதோ கிலோமீட்டர் போட்டு காமிக்கிறேன் பார்த்துங்க, 67,000 கிலோமீட்டர் இருக்குங்க, நான் எடுக்கிட்ட போது 65 இன்ச்சு, 2000 கிலோமீட்டர் ஓட்டிக்கேன் நான். வண்டி பார்த்துங்க டாப்பாக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கு, இந்த வண்டியில் குறையே இல்லை. நிறைய பேர் வந்து இது சேல்ஸ்னால் சொல்ல சொன்னாங்க, ஆனால் நம்பர் எப்படியோ நிறைய கால்னால எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இருக்குது, 4 பவர்ண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாம் வந்துடும், எல்லாமே ஒர்க்கிங்கு. ஸ்விஃப்ட்டுக்கு ஒரு அதே இன்ஜின் தான், ஸ்விஃப்ட் எடுக்கணும்னா இது இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இதே மாடல் 2013 ஸ்விஃப்ட்லாம் இன்றைக்கி 3.5 3.5 விற்கிறாங்க சரிங்களா. இது வந்து 2.5 உள்ளே வந்துடுது உங்களுக்கு, பட்ஜெட்டும் கம்மியாக வந்து. மாருதி ரிக்ஸ் நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க, நேரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும் வண்டி, நேரில் வந்து பாருங்கள். இன்ஜின் காட்டுறேன் பார்த்துங்க, இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க, இன்ஜின் வந்து 100 நல்லாயிருக்கும். ஏன்னா அது நான் வச்சுன்னு இந்த வண்டினால எனக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுவும் பார்த்துங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு, இந்த ஸ்டிக் எடுக்கிற மாதிரி வண்டி, இப்போ ஸ்டிக் எடுத்தாச்சு, இதை பார்த்துங்க, பா ரேஸ் பண்ண, ஆயிலோ போக எதுவுமே தெரியாது. 249,000 ரூபாய்க்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த வண்டியை யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரிஜினாலிட்டியில் இருக்குது. இன்ஜின் வந்து நாய்ஸ் கேட்குதுங்களா, அதுனா டீசல் வண்டி, ஆனால் கேட்கறதுக்கு பெட்ரோல் வண்டி மாரியே இருக்கும். காரணம் என்னென்னா வண்டி இன்ஜின் அவ்வளோ டாப்பாக இருக்குது, இன்ஜினுக்காக இந்த வண்டி என்ற தாராளமாக நீங்கள் எடுக்கலாம், நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இது போயிடுச்சுன்னா இதுமாரி வண்டி வராது, ஏன்னா நான் ஓன் யூஸ்க்கு வச்சுருந்த வண்டினால நல்லா தெளிவாக வச்சுருப்போம். நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டியை. அடுத்த வண்டி பாருங்கள், டாடா இண்டிகா, டாடா இண்டிகாவில் நான் ரொம்ப ஃபேமஸுங்க, டாடா இண்டிகா, டாடா சுமோ, டாடா டொயோட்டா கோலசி இதெல்லாம் என்ன அடிச்சிருக்கு, வேறு ஆள் இல்லை, நல்லா நீட்டாக கொடுப்பேன், நல்லா கொடுப்பேன். பிஸ்மில்லா காசுனாலே கோலசி நம்பர் 1 ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு, அதேமாதிரி டாடா இண்டிகாவும் அப்படி தான். என்கிட்ட நம்பர் பாருங்கள், TN 22 DF 8851 நம்பரு, 8851 நம்பர். வண்டி பக்காக இருங்க, மாடல் வந்து 5 இல்லை 16 இல்லை 17 மாடலு, ஓன் போர்டு 2 ஓனரு. இதே வண்டி 2017 நல்லா சொல்கிறேன் நோட் பண்ணிங்க, டீ போர்டு வண்டி 2017 2,20,000 ரூபாய் சொல்கிறாங்க, டீ போர்டு சேல்ஸ் பண்ணுறவங்க. நம்ம ஓன் போர்டு வெஹிக்கிள் சொல்கிறேன், ஒரிஜினாலிட்டிலே இருக்குங்க, ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது நிறைய எல்லாமே, வண்டி நீட்டாக இருக்குது, 4 டயர் புது டயர் வண்டியோட ரேட் பாருங்கள், ரொம்ப 2,09,000 ரூபா 2,09,000 ரூபா 2017 இண்டிகா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் ரொம்ப இண்டிகாலாம் நீட்டாக கரெக்டாக போகிறேன்னு நிறைய பேர் இண்டிகாலுக்கிட்டே விட்டாங்க வியாபாரிங்க, ஏன்னா அவங்களால நம்ம ரேட்டை கொடுக்க முடியாது, அதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்மள்கிட்ட கரெக்டாக இருக்கும், 2032 இருக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்துடும், 1 இயர் இன்சூரன்ஸ் வந்துடும்,
நாலு டயர் புதுசு, ஏசி ஃபுல் கூலிங்க, வண்டியில் ஏசி பக்கா கூலிங்கு, டிடிஐ இன்ஜின் சொல்கிறேன், CR4 இன்ஜின் இல்லை, டிடிஐ இன்ஜின், வண்டி தெளிவாக இருக்குது. கிலோமீட்டர் 58,000 கிலோமீட்டர் வண்டிக்கு 2017, ஒரு 4 வருஷம் வண்டி தான், 2,90,000 ரூபாய்க்கு ஒரு புல்லட் ரேட்டுக்கு உள்ளே தான் இது, தாராளமாக எடுக்கலாம். இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள், வண்டி டாப்பாக இருக்குது, ரெண்டு ஓனரு, வண்டி தெளிவாக இருக்குது. நான் அதை காமிக்கிறேன் உள்ளதான் பாருங்கள், ரேட் பாருங்கள், 2,09,000 ரூபா, 2,90 வாயில் மிஸ்டேக் ஆகிடுச்சு, 2,09,000 ரூபா, நல்லா நோட் பண்ணுவீங்க, அது கூட என் ஃபோனில் கேட்பீங்க எத்தனை என்ன ரேட் என்ன ரேட்டுன்னு, இல்லை 2,09,000 ரூபா, 2,10,000 ரூபாய்க்கு 1,000 ரூபா கம்மி, வண்டி தெளிவாக இருக்குது. 2017 இப்போ உள்ளெல்லாம் காமிக்கிறேன், எல்லாம் பாருங்கள், வண்டி வந்து நீட்டாக இருக்குங்க, இன்ஜின் டிடிஐ இன்ஜின் தான் சொல்கிறேன், ஹெட்லைட்லாம் புதுசு, 4 டயர் புதுசு, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களா. லேட்டஸ்ட் வந்தீங்க, ஒரு புது வண்டி எடுக்கிறீங்க நீங்கள், பழைய வண்டினே கணக்கு கேட்காதீங்க. செட்டு ப்ளூடூத் காலிங் செட்டு, 52,000 கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்கு, செட்டுலாம் நல்லா ஒர்க் ஆகுதுங்க, பெரிய டிஸ்பிளே தான் இருக்காது, நல்லா சாங்ஸ்லாம் நல்லா வருது, ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்குது, ஃப்ளோர் மேட்லாம் போட்டு வண்டியை நீட்டாக வச்சுருக்காங்க, வண்டி டாப்பாக இருக்குது, டாப்பு டக்கரில் இந்த வண்டி இருக்குது, நேரில் வந்து பாருங்கள், 2,09,000 ரூபா கோட் பண்ணுறோம், 4 டயரும் புது டயராக இருக்கும், அதில் இதோ தெளிவாக இருக்குங்க வண்டி, தெரியுதுங்களா, நீட்டாக கண்ணாடி மாரி இருக்குது, சில்வர் கலரு, ஆனால் என்கிட்ட வரத்துலாம் குவாலிட்டியாக இருக்கும், டயர்லாம் பாருங்கள், ஃபுல் பட்டன் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா, எல்லா டயரும் நல்லாயிருக்கு, டயர் மாற்றணும், ஷீட் கவர் மாற்றணும், எதுவுமே இல்லை, 2,09,000 ரூபா, 2017 யாருமே கொடுக்காத ரேட் நான் சொல்கிறேன், 2,09,000 ரூபாய்க்கு 2017 இண்டிகாலாம் கொடுக்க மாட்டாங்க, பாஞ்சு தான் கொடுப்பாங்க, நம்மளுக்கு நல்லா தெளிவாக வந்திருக்கு வண்டி. இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதுவும் பார்த்துங்க, வண்டி பார்த்துங்க, டிடிஐ இன்ஜினு, சாதா இன்ஜினு, இன்ஜின் டாப்பாக இருக்குது, வண்டியே தெளிவாக இருக்குங்க, ஒரிஜினாலிட்டி வண்டி, இந்த வண்டிலாம் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இதை ஸ்டிக்கர் எடுக்கிறேன், அதுவும் பார்த்துங்க, ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், இதை பாருங்கள், ரேஸ் பண்ணுப்பா, இந்த ஆயிலோ புகையோ எதுவுமே தள்ளாது, டிடிஐ இன்ஜினு, சாதா இன்ஜின், சரிங்களா, இந்த புகை தள்ளுறதோ ஆயில் அடிக்கிறதோ நம்ம நிற்க வைக்க மாட்டோம், அந்தமாதிரி வியாபாரம் நம்ம பண்ணவும் மாட்டோம். இன்ஜின் பார்த்துங்க, 52,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, அதே வண்டி நம்ம தான் இன்ஜின் காமிக்கிறேன், நல்லா நீட்டாக இருக்குது, நேரில் வந்து பாருங்கள், பக்காவாக இருக்க வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி, டாடா இண்டிகா, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம பிஸ்மில்லா காசில் அடுத்த வண்டி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மகேந்திரா வெரிட்டோ, வெரிட்டோ வேறு லெவலில் இருக்குங்க, ஒரு எட்டியாசினா டைப்பு, டொயோட்டோ எட்டியாசினா டைப்போ, அதே டைப்பில் தான் வெரிட்டோவும் இருக்கும், வண்டி டாப்பாக இருக்கும், சிம்பிள் தான் வேறு தர, வண்டிலாம் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி எட்டியாஸ் எடுக்குன்னா இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 2012 4,50,000 ரூபா போகுது, அதில் பாதி ரேட் தான் கோட் பண்ண போகிறேன், யாருமே கோட் பண்ணாத ரேட்டு நான் கோட் பண்ண போகிறேன், அதுவும் சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர், நம்பர் பாருங்கள், TN73C3512, ராணிப்பேட்டை வண்டி, ஒரே ஓனரு, பக்கா ஓன்போர்டு, டீ போர்ட் சான்றெல்லாம் இல்லை, பக்கா ஓன்போர்டு, ஒரே ஓனர், ஆசி ஓனர், ஃபுல் ஆப்ஷனு, இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கு, ஏபிஎஸ் பிரேக் எல்லாம் வந்துடும், 4 டயருமே புது டயராக இருக்கும், டயர்லாம் பார்த்தீங்கனாலே புது டயர் ஃபுல் பட்டனில் இருக்கும், வண்டியே வேறு குவாலிட்டி இருக்குங்க, தெளிவாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சிங்கிள் ஓனர், இந்த வண்டி யாருமே இந்த ரேட் கோட் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் 290 போகிறாங்க, 2,90,000 ரூபா போகிறாங்க, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி, நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 235,000 ரூபாங்க, 235,000 ரூபாய்க்கு மகேந்திரா வெரிட்டோ யாருமே கோட் பண்ண மாட்டாங்க, லோகானே இன்னைக்கு கோட் பண்ணுறாங்க, 2,40,000 2012 சிங்கிள் ஓனரை, நான் வந்து 235 கோட் பண்ணுறேன் வெரிட்டோவை, வண்டி டாப்பாக இருக்குது, ஏசியும் ஃபுல் கூலிங், ஏசிலாம் வேறு லெவலுக்கு, 4 டயரும் புதுசாக இருக்குது, இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காமிக்கிறேங்க, சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர், திருப்பணம் சொல்கிறேன், ஒரே ஓனரு, பேட்டரியிலேருந்து வண்டியிலேருந்து எல்லாமே, ஒரு பெட்ரோல் வண்டி மாதிரி இருக்குது, ஆனால் டீசல் வண்டி, மைலேஜ் 22-23 கொடுக்கும் இது, நல்லா பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்காரலாம், 3 பேர் ஏன்னா ஷீட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், இதில் பின்னாடி ஷீட்டு, டிக்கியும் நல்லா பெருசாக, சேம் எட்டியாஸ் மாரியாக இருக்குங்க, எல்லாமே பாருங்கள், நல்லாயிருக்கும் வண்டி, மெருன்னு, மெருன் ரெட் கலரு, ராணிப்பட்ட வண்டினாலும் மிஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் எடுத்துருவாங்க, சீக்கிரம் சொல்கிற டயரும், 2012 ஒரே ஓனரு, எல்லாம் காமிக்கிறேன் பார்த்துங்க, வண்டி வந்து வேறு லுக்குங்க, வானம் எப்படி தேர்த்து பாருங்கள், வண்டியே சூப்பராக இருக்குது, 73 நம்பர்னாலே வேறு லெவல் தான், ஏன்னா இங்கே பக்கத்தில் ராணிப்பட்ட வண்டி இது, டயர்லாம் நல்லாயிருக்கும், வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது, 2,35,000 ரூபாய் யாருமே கோட் பண்ண மாட்டாங்க, இவ்வளோ தெளிவான வண்டியை நல்லா பார்த்து, நம்ம பிஸ்மில்லா காசு கொடுக்குறோம், எப்போவுமே இப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம், நிறைய பேருக்கு அது தெரியல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரேட்டுக்கு இவ்வளோ தெளிவு கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டே என்கிட்ட வாங்க, ஷீட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த கேமரா தள்ளின்னு போகிற பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக உட்காரலாம், 3 பேர் இடத்து நல்லா உட்காரலாம், 4 பேரும் உட்காரலாம், வண்டியில் அப்படி இருக்கும், பின்னாடி டிக்கிலாம் பாருங்கள், ஃபுல் ஆப்ஷனுங்க, பேசிக் மாடல் இல்லை, ஃபுல் ஆப்ஷனு, நல்லா இருக்குங்களா, சூப்பராக இருக்குங்க,
டேஞ்சர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். 4 டயரும் புது சைடு, டிக்கி ரொம்ப பெருசுங்க. டிக்கி பாருங்கள், ஜாக்கி வில்ஸ் பேனல்லாம் இருக்குது. டிக்கி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். டயர் ஸ்டெப்னியும் பாருங்கள், 90% இருக்குது. பின்னாடி வந்து ஸ்பீக்கர்லாம் வந்துடும், லைட்டும் எரியுது டிக்கி ஓப்பன் பண்ணால். எல்லாமே பக்காவாக இருக்குது. டயர்லேருந்து வண்டியிலேருந்து எல்லாமே ஏ டு ஜெட், டாப்லேருந்து அப் டவுன் இருக்கும், பக்காவாக இருக்கும் வண்டி, தெளிவான வண்டி. இதை மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல் ஆப்ஷனு. 4 பாரண்டு வந்துடும், எல்லாமே வந்துடும். வண்டி நீட்டாக இருக்குது. இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம். அதுவும் பாட்டுங்க, ஒரு கல் மாரி இருக்குங்க அந்த வண்டி. மகேந்திரா கம்பெனி சொல்லணும்னு அவசியம் இல்லை, செம்மையாக கொடுப்பாரு மகேந்திரா கம்பெனியில். கல் மாரி இருக்கும் வண்டி. இதை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்த்துங்க. வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சுங்க. ஒரு பெட்ரோல் வண்டி ஓடனா எப்படி இருக்கும் நாய்ஸு? அதே நாய்ஸ் தான் வண்டி, டீசல் வண்டி. ஆனால் வண்டி டாப்பாக இருக்குது, ரேஸ் பண்ணுப்பா. கேட்டுதுங்களா? எல்லாமே நல்லா இருக்குங்க, தெளிவாக இருக்குது. இந்த ஸ்டிக் எடுக்கிறேன், அதுவும் பார்த்துங்க, ரேஸ் பண்ணுப்பா. வச்சுட்டேன் கை. கேட்டுதுங்களா? சூப்பராக இருக்குங்க. ஆயிலெலாம் எதுவுமே அடிக்கல, திருப்பினை வச்சு காமிக்கிறேன், ரேஸ் பண்ணுப்பா. இன்ஜின் 100 இருக்குங்க. இன்ஜின் பக்காவாக இருக்குது, வண்டியும் தெளிவாக இருக்குது. மகேந்திரா வெரிட்டோ மிஸ் பண்ணாதீங்க. 100,000 ஒரு வண்டி தான் இதெல்லாம் வரும். ரொம்ப பேர் கொடுக்கறதில்ல, ஏன்னா அது நல்ல மைலேஜ். வண்டி கல் மாரி இருக்குன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. 72,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க டீசல் வண்டி. 23 கொடுக்கும். ரேட் வந்து 235,000 ரூபா. நேரில் வந்து பாருங்கள், வண்டி தெளிவாக இருக்குது. வீடியோவும் காமிச்சிருப்பேங்க, எல்லா வண்டியும் காமிச்சேன். எந்த வண்டி வேணாலும் எனக்கு கால் பண்ணுறவங்க, இல்லையா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குற எல்லாருமே எனக்கு வாயில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய்னு மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் எல்லா வண்டி இருக்கிற வண்டி எல்லாமே ஏ டு ஜெட் அனுப்புவோம். நீங்கள் சேவ் பண்ணிட்டு உடனே மெசேஜ் பண்ணுங்கள், நான் அனுப்புகிறேன். அதிலோடு பாருங்கள், எல்லாமே நம்மள்ட்ட நல்லாயிருக்கு. எல்லாமே எது வந்தாலும் எனக்கு கால் பண்ணுறாங்க பிஸ்மில்லா காசில். வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இதேமாரி எனக்கு பிஸ்மில்லா காசில் நிறைய வண்டிக்கு வரும், எல்லாம் பாருங்கள். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரும், எல்லாம் பார்த்துட்டு வாங்க. நன்றி.